அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஐ சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டு அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து காலிஃப்ளவரை அதில் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் உள்ள புழுவெல்லாம் செத்து போயிடும். தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ அதை போட்டு ஒரு நிமிஷம் அப்படி நான் வச்சுட்டேன். நான் இப்போ இதுலேருந்து நம்ம எடுத்துடலாம் வெளியில். ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம உப்பு வந்து காலிஃப்ளவரில் போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருப்போம், அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டை, கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு, ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு பத்துலேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மேலே வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சாப்பிடலாம். தயாராக இருக்க பாருங்கள். லெமனும் வச்சுருக்கேன். லெமன் புளிஞ்சு சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.